வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். குருந்தூர் மலை பகுதியில் தொல்பொருள் திணைக்களத்தினால் சுவீகரிக்கப்பட்ட விவசாய நிலங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் நேரில் பார்வையிட்டார். குருந்தூர் மலையின் கீழ் பகுதியில் பொதுமக்களின் பல ஏக்கர் விவசாய நிலங்கள் தொல்பொருள் திணைக்களத்தினால் கடந்த வாரம் சுவீகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதனுக்கு அப்பகுதி மக்கள் எடுத்து கூறியதன் பிரகாரம் அப்பகுதிக்கு நேற்று மாலை நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயம் செய்து தொல்பொருள் திணைக்களத்தினர் சுவீகரித்துள்ள காணிகளை பார்வையிட்டுள்ளார். இதன்போது உடனடியாக சம்பந்தப்பட்ட அமைச்சரவை தொடர்பு கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் புதிதாக தொல்பொருள் திணைக்களத்தினர் மக்களின் விவசாய நிலங்களை சுவீகரித்துள்ளனர் எனவும் இதனால் இப்பகுதி விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் தெரியப்படுத்தியுள்ளார். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இப்படியான செயற்பாடுகள் தொடர்ந்தும் மக்களின் வாழ்வாதாரங்களை பாதிக்கும் என்றும் அமைச்சருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெளிவுபடுத்தியுள்ளார். இது தொடர்பாக உடனடியாக தான் விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையில் நடவடிக்கை எடுப்பதாகவும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார். இலங்கைக்கு மேலும் 3.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அவசர உதவியாக வழங்க ஜப்பான் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இலங்கை மக்களுக்கு உணவு பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்திற்கான கூடுதல் ஆதரவை ஜப்பான் வழங்கவுள்ளது. அந்த வகையில் மேலும் 3.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அவசர உதவியாக வழங்க ஜப்பான் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. ஏற்கனவே கடந்த மே 20 தேதியன்று 3 மில்லியன் டாலர்களை ஜப்பான் இலங்கைக்கு மனிதாபிமான உதவியாக வழங்கியிருந்தது. இந்நிலையில் மேலும் 3.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க அவசர உதவியாக வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளது. மே 20 அன்று வழங்கப்பட்ட 3 மில்லியன் அமெரிக்க டாலர்களுடன் சேர்த்து 6.5 மில்லியன் டாலர்களை ஜப்பான் இலங்கைக்கு தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்காக வழங்கியுள்ளது. இந்த உதவிகள் உலக உணவு திட்டம், சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் செஞ்சிலுவை சங்கம், ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியம் ஆகியவற்றின் ஊடாக வழங்கப்படுகின்றன. இதேவேளை ஜப்பானுடன் நீண்டகால மற்றும் இணக்கமான உறவுகளை கொண்டுள்ள இலங்கை மக்கள் எதிர்நோக்கும் சிரமங்களை போக்குவதற்கு இந்த உதவி பங்களிக்கும் என ஜப்பான் அரசாங்கம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. மே 9 வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் மேலும் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மே 9 தேதி நாடளாவிய ரீதியாக ஏற்பட்ட குழப்ப நிலையுடன் வீடுகள் மீது தாக்குதல் நடத்தி சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தியமை தொடர்பில் மேலும் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரோஹிதாபே குணவர்த்தனவின் ரத்மலானையில் உள்ள வீடு மற்றும் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ ஆகியோரின் வீடுகளுக்கு தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் குறித்த சந்தேக நபர்கள் ரத்மலானை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தேகவலை முன்னாள் நகர முதல்வர் தனசரி அமரதுங்க மற்றும் அவரது சகோதரரின் வீட்டிற்கு தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை ராஜாங்க அமைச்சர் டி வி ஹேரத்தின் காரியாலயம் மற்றும் அதன் உடைமைகளுக்கு சேதம் ஏற்படுத்தியமை தொடர்பில் கொக்கரெல்ல பகுதியைச் சேர்ந்த 2 பேர் கைதானதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் சம்பளம் வாழ்க்கை செலவிற்கு போதாது என ஐக்கிய நாடுகள் சபையின் சிறப்பு அறிக்கையாளர் டொமுயா ஒபகாடா தெரிவித்துள்ளார். இலங்கையில் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் சம்பளம் நாட்டில் தற்போது அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுடன் ஒத்துப்போவதில்லை என சமகால அடிமைத்தனம் பற்றிய ஐக்கிய நாடுகள் சபையின் சிறப்பு அறிக்கையாளர் டொமுயா ஒபகாடா தெரிவித்துள்ளார். மனித உரிமைகள் பேரவைக்கு தமது அறிக்கையை சமர்ப்பித்துள்ள அறிக்கையாளர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
வெளிநாடுகளுக்கு பணிக்கு செல்லும் இலங்கையர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் சலுகையின் நன்மைகள் இலங்கையில் தொழிலாளர்களுக்கு கிடைப்பதில்லை. இலங்கை தொழிலாளர்களின் குறிப்பாக தேயிலை தோட்டங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களின் வாழ்க்கை நிலைமைகள் மிகவும் மோசமடைந்துள்ளன. தேயிலை தோட்டங்களில் தேயிலை கொழுந்து பறிக்கும் பெண்கள் ஆண்களை விட இரண்டு மடங்கு பணிகளில் ஈடுபடுத்தப்படுகின்ற போதும் ஆண்களுக்கு வழங்கப்படும் சம்பளத்திற்கு நிகராகவே பெண்களும் சம்பளம் பெறுகின்றனர். ஆடை தொழில் மற்றும் வீட்டு வேலைகளில் இதே பாகுபாடு நீடிக்கின்றது. பெண் தொழிலாளர்கள் மத்தியில் உள்ள முக்கிய பிரச்சினை பாலியல் துன்புறுத்தல் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு எதிரான வன்முறையாகும் எனினும் பழிவாங்கப்படலாம் என்ற பயம் காரணமாக முறைப்பாடுகள் செய்யப்படுவதில்லை என சமகால அடிமைத்தனம் பற்றிய ஐக்கிய நாடுகள் சபையின் சிறப்பு அறிக்கையாளர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா இலங்கைக்கு மேலதிகமாக 65 மில்லியன் டாலர்களை வழங்க உள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அறிவித்துள்ளார். யுஎஸ்எய்ட் அதாவது சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவர் அமைப்பின் தலைமை அதிகாரி சமந்தா பவரின் அண்மைய விஜயத்தின் தொடர்ச்சியாக அமெரிக்கா இலங்கைக்கு மேலதிகமாக 65 மில்லியன் டாலர்களை 5 ஆண்டு கால பகுதியில் உதவியாக வழங்கும் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார். இந்த உதவியானது யுஎஸ்எய்ட் இலங்கை மற்றும் மாலத்தீவிற்கான செயற்பணிப்பாளர் கேப்ரியல் கிராவ் மற்றும் நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சின் செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்த்தன ஆகியோரால் ஒப்பமிடப்பட்ட அபிவிருத்தி நோக்கங்களுக்கான உதவி ஒப்பந்தத்தின் கீழ் வழங்கப்படுகின்றது. இந்த நிதியளிப்பானது இலங்கையின் தற்போதைய பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடிகளுக்கு பதிலளிக்கும் வகையில் கடந்த வாரம் சமந்தா பவர் அறிவிப்பு செய்த 60 மில்லியன் டாலர் பெறுமதியான புதிய மனிதாபிமான மற்றும் உரம் வழங்கும் உதவிகளுக்கு மேலதிகமாக வழங்கப்படுகின்றது. இது தொடர்பில் அமெரிக்க தூதுவர் கருத்து வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவும் அமெரிக்க மக்களும் இலங்கை மக்கள் மற்றும் அரசாங்கத்துடனான தமது நீடித்த மற்றும் வலுவான பங்காண்மை தொடர்பில் பெருமிதம் கொள்கின்றார்கள். நிலையான செழிப்பான மற்றும் அமைதியான இலங்கையை முன்னேற்றுவதற்கு உள்நாட்டில் முன்னெடுக்கப்படும் முன்முயற்சிகளை ஆதரிப்பதில் நாங்கள் பூரண உறுதியுடன் உள்ளோம். அது அனைத்து நாடுகளும் இணைக்கப்பட்ட செழிப்பான மீள்தன்மையுடைய மற்றும் பாதுகாப்பான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரமான மற்றும் திறந்த இந்தோ பசிபிக் பகுதியை மேம்படுத்துவதற்கு மிகவும் முக்கியமானதாகும் என இந்த புதிய இருதரப்பு உடன்படிக்கையின் ஆரம்பத்தை கொண்டாடும் வகையில் அமெரிக்க தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவரகத்தின் ஊடாக சந்தை சார்ந்த வளர்ச்சி சுற்றுச்சூழலின் நிலைபேறான தன்மை மற்றும் மீள்தன்மை மற்றும் நல்லாட்சி ஆகியவற்றை முன்னேற்றுவதற்கு இலங்கைக்கு உதவி செய்ய அமெரிக்கா உறுதி பூண்டுள்ளது. இலங்கைக்கான அனைத்து யுஎஸ்எய்ட் நிதியளிப்புகளும் அன்பளிப்புகள் அல்லது மானியங்களாக வழங்கப்படுவதுடன் கடுமையான கண்காணிப்பு தராதரங்களை கடைபிடிக்கும் உள்ளூர் மற்றும் சர்வதேச நிறுவனங்களால் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. அமெரிக்கா 1956 முதல் அபிவிருத்தி உதவிகளாக 2 பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான உதவிகளை இலங்கைக்கு வழங்கியுள்ளது. நாட்டில் ஜனநாயகம் இல்லாமைக்கான பிரதான காரணி அரசியல் கட்சிகளே என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். நாட்டில் இன்று 100% ஜனநாயகம் இல்லை. அரசியல் கட்சிகளுக்குள் உள்ள ஜனநாயக இன்மையே இதற்கான பிரதான காரணியாகும். அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கு வரம்பற்ற அதிகாரம் காணப்படுகின்றமை இதில் பெரும்பங்கினை வகிப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சிறந்த அறிவுள்ள இளைஞர்கள் காணப்படுகின்ற போதிலும் அவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படுவதில்லை. ஆனால் மறுபுறம் வயதானவர்கள் தொழிலில் இருந்து ஓய்வு பெற வேண்டும் என்றும் கூறப்படுகின்றது. 60 வயதில் அரச உத்தியோகத்தர்கள் ஓய்வு பெற வேண்டுமெனில் அந்த வயதை கடந்த அரசியல்வாதிகள் ஏன் இன்னும் ஓய்வு பெறவில்லை என்பது தற்போதைய பிரபல கோஷமாக உள்ளது. இளைஞர்களுக்கு அதிகாரங்கள் கிடைக்கப்பெறாமல் உள்ளமைக்கான காரணம் என்ன? அரசியல் கட்சிகளுக்குள் உள்ள ஜனநாயகம் இன்மையே இதற்கான பிரதான காரணியாகும். அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கு வரம்பற்ற அதிகாரம் காணப்படுகின்றது. அரசியல் கட்சிகளின் கிளை அலுவலகங்களிலிருந்து இளைஞர்கள் அரசியலுக்குள் உள்வாங்கப்படுவதில்லை. மாறான கோட்டையிலும் பத்திரமுல்லையிலும் மாத்திரமே இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. எப்போதாவது கொழும்பு டாலி வீதியிலும் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது.
நேர்முக தேர்வுகளின் போது பெண்களையும் உள்ளடக்குமாறு கட்சி ஒன்றின் தலைவரிடம் நான் கோரிக்கை விடுத்தேன். அதற்கு பதிலளித்த குறித்த நபர் ஒருவர் அல்ல, ஐந்து பெண்களை கூட நேர்முக தேர்வை நடத்துவதற்கு நியமிக்க முடியும், ஆனால் இறுதி தெரிவு கைகளிலேயே உள்ளது என்றார். நகங்களிலிருந்து தலைமையர் வரை நாம் ஜனநாயகமுடையவர்களாக காணப்பட வேண்டும். ஒவ்வொரு வீடுகளிலும் ஜனநாயகம் பலப்படுத்தப்பட்டால் கட்சி ஜனநாயகமுடையதாக காணப்படும். கட்சிகள் ஜனநாயகமுடையவையாக மாற்றமடையும் போது நாட்டிலும் ஜனநாயகம் உறுதிப்படுத்தப்படும். வாக்களிப்பது உங்களது குரல் உரிமை, எனவே வந்து வாக்களியுங்கள் என்று பிரசாரம் செய்பவர்கள் மறுபுறம் ஏதேனும் செய்தால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கின்றனர். நாட்டில் 100க்கு 100 வீதம் ஜனநாயகம் இல்லை என்று பிரபுக்களின் வாதமே காணப்படுகின்றது. 225 பாராளுமன்ற உறுப்பினர்களும் வேண்டாம் என்ற கோஷத்திற்கு பகிரங்கமாக எதிர்ப்பினை வெளிப்படுத்தியவன் நான். காலிமுகத்தடல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் உள்ளிட்ட இளைஞர் ஜோதிகளுக்கு ஆதரவாகவே நான் செயற்பட்டேன் என்பதை பலரும் அறிவார்கள். ஆனால் வேட்பு மனுக்களை பொறுப்பேற்றவன் நான் என கூறி எனது வீட்டையும் தாக்குவதற்கும் சிலர் வருகை தந்தனர் என தெரிவித்திருந்தார். வெளிநாட்டு தூதுவர்கள் இருவர் நற்சான்று பத்திரங்களை கையளித்துள்ளனர். வெளிநாட்டு தூதுவர்கள் இருவர் ஜனாதிபதியிடம் தமது நற்சான்று பத்திரங்களை நேற்று கையளித்துள்ளனர். புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கான வெளிநாட்டு தூதுவர்கள் இருவர் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் பத்திரங்களை கையளித்தனர். இலங்கைக்கான நெதர்லாந்து தூதுவராக போனி ஓர்பாக் மற்றும் இலங்கைக்கான சவுதி தூதுவராக காலித் ஹமூட் நசார் அல் தசான் அல் ஹசானி ஆகியோர் புதிதாக அண்மையில் நியமிக்கப்பட்ட நிலையில் தமது நற்சான்று பத்திரங்களை கையளித்துள்ளனர். தியாக தீபம் திலீபனின் 35வது ஆண்டு நினைவேந்தல் கட்டமைப்பை உருவாக்க யாழ்ப்பாண மாநகர சபை முதல்வர் அழைப்பு விடுத்துள்ளார். தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தலுக்கான பொது கட்டமைப்பை உருவாக்குவது தொடர்பான ஒன்று கூடல் நேற்று பிற்பகல் 3 மணிக்கு யாழ்ப்பாணம் நாவலர் மண்டபத்தில் இடம்பெற உள்ளதாக யாழ்ப்பாணம் மாநகர சபை முதல்வர் வீணா மணிவண்ணன் அறிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு அறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாநகர சபை ஆளுகைக்கு உட்பட்ட நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் 35வது நினைவேந்தல் ஒரு பொது கட்டமைப்பின் கீழ் உருவாக்கி சிறப்பாக நடத்துவதற்கு சமய தலைவர்கள், அனைத்து கட்சி தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், பத்திரிகை ஆசிரியர்கள், ஊடகவியலாளர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆகியோரின் பங்கு பெற்றதலுடன் கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாநகர சபை முதல்வர் வீணா மணிவண்ணன் குறிப்பிட்டுள்ளார். இன்றும் நாளையும் ஒரு மணத்தியால மின்துண்டிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. வார இறுதியில் ஒரு மணத்தியாலும் மின்துண்டிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தலைவர் ஜனகரட் நாயக்க தெரிவித்துள்ளார். அந்த வகையில் இலங்கை மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இன்றும் நாளையும் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையான காலப்பகுதிக்குள் ஒரு மணத்தியால மின்துண்டிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. இலங்கை இந்தியாவுடன் வர்த்தக ஒருங்கிணைப்பை எட்டுவது முக்கியமான விடயம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இலங்கை இந்தியாவுடன் வர்த்தக ஒருங்கிணைப்பை எட்டுவது முக்கியமான விடயம் எனவும் 2048 ஆண்டாகும் போது வறுமை இல்லாத வளமான நாடாக இலங்கை உருவாக வேண்டும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இந்தியாவின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இலங்கை இந்திய சமூகம் கொழும்பு தாஜ் சமுத்திரா நட்சத்திர விடுதியில் நேற்று மாலை நடத்திய ஒன்று கூடல் நிகழ்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். 1946 இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னர் 1வது ஆசிய உறவுகள் தொடர்பான மாநாடு நடந்தது. இது ஆசிய நாடுகளை ஒன்றிணைக்க வழிவகுத்தது. பின்னர் ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஒன்றிணைய அது வழிவகுத்தது. அதற்கமைய 7 நாடுகளின் பிரதானியாக இந்தியா இருக்கின்றது. இந்தியா, சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகள் ஆசியாவின் 3 முக்கிய சக்திகள். இரு நாடுகளும் 6 மாத இடைவெளியில் சுதந்திரம் பெற்றன. எங்களுக்கு பொதுவான கலாச்சார பாரம்பரியங்கள் உள்ளன. மதம், கலாச்சாரம், நடனம் போன்றவை பொதுவானவையாக காணப்படுகின்றன.
नवीन युग जन नायक अवान अनेवरुत क्रिकेट विानियाूटिया नंबर इवे नई विडय रवींद्रनाथ इन मकर्तोम नाम एद्रो विस्तरी आरपुरी उपाप्तिया प्रांगाशियाल महिचिकुरी मूं पेलमर्वोदय पेलय
மட்டக்களப்பு கல்வி வலயத்திற்குட்பட்ட 65 பாடசாலைகளின் அதிபர்கள் பிரதி அதிபர்களுக்கான 3 நாள் வதிவிட பயிற்சி செயலமர்வு மட்டக்களப்பு சர்வோதயா பயிற்சி நிலையத்தில் நடைபெறுகின்றது. மட்டக்களப்பு கல்வி வலயத்தின் ஏற்பாட்டில் வலய கல்வி படிப்பாளர் சுஜாதா குலேந்திரகுமார் தலைமையில் மட்டக்களப்பு கல்வி வலயத்தினால் 3 நாள் வதிவிட பயிற்சி செயலமர்வு நடைபெறுகின்றது. மாணவர்களின் பொது பரீட்சையை நோக்காக கொண்டு மாணவர்களின் பாட விதான செயற்பாடுகளை பூர்த்தி செய்து பரீட்சைக்கு தோற்றுவதற்காக ஆயத்தப்படுத்தும் வேளையில் பாடசாலைகளின் நிர்வாகம் நிதி முகாமைத்துவம் ஆளுமை முகாமைத்துவம் போன்ற செயற்பாடுகளை அடிப்படையாக கொண்டு 3 நாள் வதிவிட பயிற்சி செயலமர்வு மாகாண கல்வி பணிப்பாளரின் அனுமதியுடன் நடத்தப்படுகின்றது. 3 நாள் நடைபெறுகின்ற பாடசாலைகளின் அதிபர்கள் பிரதி அதிபர்களுக்கான வதிவிட பயிற்சி செயலமர்வில் வளவாளர்களாக ஓய்வு நிலை முன்னாள் மாகாண கல்வி பணிப்பாளர் மன்சூர், மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலய பணிப்பாளர் செல்வி அகிலா கனகசூரியம், கல்குடா கல்வி வலய கல்வி பணிப்பாளர் தினகரன் ரவி, கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கலந்து கொள்ள உள்ளதுடன் இறுதி நாள் நிகழ்வில் பயிற்சியினை நிறைவு செய்த அதிபர்களுக்கான நற்சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு கல்வி வலயத்துக்குட்பட்ட 65 பாடசாலைகளிலுமிருந்து அதிபர்கள் அதிபர் தரத்தைச் சேர்ந்த பிரதி அதிபர்களுக்காக இந்த நிகழ்வு திட்டமிட்டு நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது மட்டக்களப்பு கல்வி பணிப்பாளர் என்ற வகையில் எனது தலைமையில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டாலும் தொடர்ந்தும் இவர்களுக்குரிய சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு 3 நாள் இறுதி நாளாக அமைகின்றது. இதில் மாகாண கல்வி பணிப்பாளர் கலந்து கொள்ள இருக்கின்றார். அத்துடன் இதற்கு மிகவும் சிரேஷ்ட வளவாளர்கள் இன்று வளவாளர்களாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஓய்வு பெற்ற மாகாண கல்வி பணிப்பாளர் மன்சூர் சார் அவர்களும் RDHS அவர்கள் பாடசாலை மாணவர்களது சத்துணர்வு தொடர்பாக செயலமர்வுகளை நடத்த இருக்கின்றார். மட்டக்களப்பு மேற்கு வலய கல்விப்பணிப்பாளர் செல்வி அகிலா கனகசூரியம் பாடசாலை திட்டமிடல் தொடர்பாகவும், கல்குடா வலய கல்விப்பணிப்பாளர் தினகரன் ரவி அவர்கள் பாடசாலை மட்ட ஆசிரியர் அபிவிருத்தி தொடர்பாக இவர்களுக்கான செயலமர்வுகளை நடத்த இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, எமது ஆசிரியர்கள் அதிபர்கள் மாணவர்களினது உள வள ஆலோசனையை மேம்படுத்துவதற்காக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையின் உளநலன் பிரிவு வைத்தியர் டாக்டர் ஜூடி அவர்களும் பல சிரேஷ்ட வளவாளர்கள் விரிவுரையாளர்கள் இந்த நிகழ்வில் கலந்து அதிபர்களை வலுப்படுத்துவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.